முஸ்லிம் ஜியோ சிம் யூஸ் பண்ணக்கூடாதாம். இது அம்பானிக்கு தெரியுமா? மதம் என்பது ஒரு கோட்பாடு. இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது, இது சரி இது தவறு என ஒரு மனிதனை ஒரு உயிரை நல்வழிப்படுத்தும் பாதைதான் மதம். இதில் ஹிந்து கிறிஸ்து முஸ்லிம் என பேதம் எதுவும் இல்லை. காரணம், எந்த ஒரு மதமும் ஒருவரை தீய வழியில் செல்ல தூண்டுவது இல்லை. ஓஹ்ரா எனப்படும் கேள்வி பதில் இணையத்தில் ஒரு நபர், தான் ஒரு இந்திய முஸ்லிம் நபர், நாம் ஜியோ அல்லது 4G சிம் பயன்படுத்துவது இஸ்லாமுக்கு எதிரானது என்று படித்தேன், இதற்கு ஏதேனும் மதிப்பு மிக்க காரணங்கள் இருந்தால் கூறுங்கள் என்று கேள்வி பதிவு செய்திருந்தார். அதற்கு கிடைத்த பதில்களை தான் இங்கு நாம் காணப்போகிறோம். 1. மென்பொருள் பொறியியலாளர் ஒருவர், முதலில் நீங்கள் குரானை படித்து வாருங்கள். மக்கள் ஜிமெயிலை, ஃபேஸ்புக்கை, மொபைல் போன், சிம் கார்டுகள் என பலவற்றை பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் தான் இஸ்லாமை தவறாக உருவமை செய்கிறீர்கள் அல்லது இஸ்லாமை சந்தேகப்படுகிறீர்கள். 2. ஜியோ யூசர் என்ற பெயரில், எப்படியோ ஓக்ராவில் நான் மற்றும் ஒரு ஞானமற்ற கேள்வியை படித்துவிட்டேன். முதலில் ஜியோ சிம்மிற்கும் இஸ்லாம் மதத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒரு கருவியை ஏன் மதத்துடன் ஒப்பிடுகிறீர்கள் என்பது கோபத்தை வெளிப்படுத்துகிறது. 3. ஒருவர் பான் பார்க்கிறார் என்றால் அது தவறு. ஜியோ சிம் கொண்டு பான் பார்த்தால் ஜியோ தவறல்ல, நீதான் தவறு என ஒரு இஸ்லாம் நண்பர் பதில் அளித்துள்ளார். 4. நிஜமாகவே நண்பரை, அதிகமாக மதம் சார்ந்து இருப்பதும் உயிரை கொள்ளும் நஞ்சுதான் என ஒருவர் பதிலளித்துள்ளார். 5. மக்களை இந்த அளவிற்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்களா என்ன என்று ஒரு பயனாளி பதிலளித்துள்ளார். 6. என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை, பிளீஸ் இதே போல பல சுவாரஸ்யமான கேள்விகளை கேளுங்கள் என்று ஒருவர் நக்கல் அடித்துள்ளார். 7. பொறுங்கள், நான் சிரித்துக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு எனது விடை காத்திருக்கும் என நம்புகிறேன் என்று ஒரு இஸ்லாம் நண்பர் பதில் கூறியுள்ளார். 8. இந்த கேள்வி 100% அனைவரும் கேள்வி கேட்ட நபருக்கு அறிவுரை கூறியும் கோபத்தை தெரிவித்தும் வாய்விட்டு சிரித்தும் பதில் கூறியுள்ளனர். மதம் என்பதை ஏன் தேவையில்லாத இடத்தில் பொருத்தி பார்த்து தேவையில்லாத சச்சரவுகளை முளைக்க சிலர் முயல்கிறார்கள் என தெரியவில்லை. இது அந்த நபரின் அறிவின்மையா அல்லது வேண்டுமென்றே செய்த செயலா என தெரியவில்லை. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.